அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ நேற்று கிறிஸ்மஸ் கொண்டாடி இருப்பீங்க, எல்லாரும் கொண்டாடி இருக்கிறோம். பல பல லட்சம் ஜனங்கள், பல கோடி ஜனங்கள் சமாதான பிரபுவாகிய இயேசுவினால் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டாங்க. நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு 26ஆம் தேதி இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த வருஷத்தின் முடிவுக்காக நம்ம ஆயத்தமாகணும். இந்த வருஷத்தின் முடிவு இந்த வாரம், இந்த வாரம் முழுவதும் உங்களை கத்தர் ஆயத்தமாக்கணும். புது வருஷத்துக்காக புது நன்மையும் புது கிருபையும் உங்களுக்கு தேவை. அது மட்டுமல்ல, கடைசி வாரம், கடைசி 3 நாட்கள் இயேசு நண்பின் ஊழியத்தில் நானும் ஊழியர்களும் உபவாசித்து காத்திருந்து ஆண்டருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை 1ஆம் தேதி அறிவிப்போம். அப்போது இந்த வருஷம் 2023 அப்படியே ஓடிடுச்சு. இப்போது பிஷப் பெக்சல் அவர்களோடு நான் உட்கார்ந்துருக்கிறேன். சொல்ல நினைக்கிறாரோ அதை சொல்லட்டும், நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்க போகிறோம். கடைசி வாரம் சொல்லும் போதே ஒரு ஸ்பெஷல். ஏன்னா வருடத்தை முடிக்க போகும் பொழுது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கும். எப்படி முடிக்கிறது, எப்படி அடுத்து ஆரம்பிக்கிறது? சிலருக்கு ஆரம்பிக்கிறதும் தெரியாது, முடிக்கிறதும் தெரியாது. இல்லை, சில நேரத்தில் அப்படிதான் நமக்குள்ள அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் ஆரம்பமும் முடிவும் கர்த்தர் தான். அதை எப்படி நாம் ஆண்டோட கரங்களில் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரை நம்புகிறவர்கள் இதை மிக மிக முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். நமக்கு நம்மளோட ஸ்டார்டிங் அண்ட் பிகின் அண்ட் எண்ட் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்கணும். அப்போது அந்த ஸ்டார்டிங்கே வருஷம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்பாக நம்மளை எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியும், அந்த காரியத்தை குறித்து சில காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாளில் நான் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த தேங்க்ஸ் கிவிங், நன்றி செலுத்துவது. எதற்கெல்லாம் நன்றி செலுத்தணும், எப்படி நன்றி செலுத்தணும், இந்த காரியத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் நாங்கள் பேச விரும்புகிறோம். முதல் காரியம், நம்ம எப்பயுமே சங்கீதம் 103:2 மறக்கவே முடியாது. எப்பயுமே இல்லை, எல்லா ஜபத்தை முடித்த உடனே இதை எப்பயுமே நாம் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. டு நாட் ஃபர்கெட் த பெனிஃபிட்ஸ் தி லார்ட் ஹஸ் கிவன் யூ. அப்போ இந்த வருடத்தை முடிக்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு வி ஹாவ் டு count the blessings the Lord has given us. அந்த சகல உபகாரங்கள், அது என்ன உபகாரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசித்து பாருங்களேன். அதுதான் வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது. என்னென்ன உபகாரங்கள் இருக்கும், ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்கள் என்ன? முதல் காரியமே 103:3 சொல்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பாருங்க, முதல் காரியம் இதுதாங்க, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில. ஏன்னா அக்கிரமங்களை மன்னிக்காதபடி, நம்முடைய பாவங்களை எடுக்காதபடி ஆசீர்வாதங்களை பார்க்கவே முடியாது. ஆனால் கர்த்தரோ தம்முடைய பெரிதான கிருபையினால எத்தனை எத்தனையோ காரியங்கள் பண்ணியிருந்தாலும் அதையெல்லாம் மன்னித்து அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி. எத்தனை தடவை ஃபீவர் வந்து போய் வந்து போய், அது சொல்லவே வேண்டாம். இந்த வருஷங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்த்தா எத்தனையோ விதவிதமான வைரஸ் என்னென்னமோ எல்லாம் வந்துச்சு. எல்லோங்க நாங்கள் ப்ளூன்னு சொன்னாங்க, என்னென்னமோ காரியங்கள் வந்துச்சு. தொடர்ந்து வித்தியாசமான காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் வந்தது, எல்லாம் போச்சு. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அப்போது நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்றைக்கி நம்ம உயிரோடு நிற்கிறோம். எத்தனை முறை நம்முடைய ஜீவன் இருக்குது பாருங்க, ஈஸியாக அது எத்தனையோ காரியங்களில் ஈஸியாக போயிருக்க முடியும். ஆனால் கர்த்தருடைய கரம் தான் நம்மளை பாதுகாத்து இந்த வருடம் முழுவதும் நம்மளை காத்து வந்தது. ஆமென். அப்போது அதுக்கு நன்றி செலுத்தணும். அது சொல்லிட்டு வசனங்கள் சொல்கிறது பாருங்கள், உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டினாராம், நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கினார். இப்போ இத்தனை காரியங்கள் இந்த வருடங்கள்ல நடந்திருக்கு, அதுதான் உண்மை. அதனால தான் நாம் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். இப்போ அந்த அதே 103 சொல்கின்ற வார்த்தை, அந்த ரெண்டு காரியங்களுக்கு 11:12 வசனங்கள் சொல்லுது, பூமிக்கும் வானம் எவ்வளவு உயர்வா இருக்கிறதோ அவருடைய அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கு. கிருபைய
அளவில்லாதபடி அளவில்லாத கிருபைகளை தருகிற தேவன். அதுதாங்க நம்முடைய தேவன். அதுதான் போன வருஷம் முழுவதும் கொடுத்தார். அதே நேரத்தில் அது மட்டும் இல்லை, நம்முடைய பாவங்களை சில நேரத்தில் நம்முடைய பாவங்களை எப்படி நம்மளை விட்டு தாண்டுறதுன்னு தெரியாது, நமக்கே தெரியாது, ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு தெரியல நம்ம கேட்குறோம். அப்போ நான் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் பாருங்கள். அந்த வசனம் அடுத்தது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அந்த அளவிற்கு அவர் நம்முடைய பாவங்களை விளக்கிறாராம். நம்மளால் நம்ம பாவங்களை சில நேரத்தில் நம்மளால் என்னென்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம், எப்படி அதுலேருந்து விலகி இருப்பாருங்கிற சூழ்நிலை இருக்குது. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாராம், அதுலேருந்து விலக்கி, ஏன்னா அவருக்கு தெரியும் பாவ அதனுடைய சம்பளம் மரணம், அதனு ஆசீர்வாதங்களை தடை செய்து எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம இடத்துல இருந்து அந்த பாவங்களை விளக்கிறார் தேவனாக இருக்கிறார். அப்போ இவ்வளோ பெரிய காரியங்களை செய்து வருஷம் முழுவதும் நம்மளை இப்படி பாதுகாத்த தேவன் பாவத்தை விளக்கி அளவில்லாத கிருபைகளை கொடுத்து நம்மளை காத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். அதுதான் 1 4:16 நம்ம பார்க்குறோம். தாவீது சொல்கிறார், ஒரே ஒரு காரியம் சொல்கிறார், ஏதாவது ஆண் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப கொண்டு வரும் பொழுது, திரும்ப தாவீது நகரத்துக்கு கொண்டு வரும் பொழுது ஒரு சங்கீதத்தை அங்கே இருக்க ஆசாரியர்கள்ட்ட கொடுத்து இதை பாடுங்க, ஆண்டவரை துதிக்கணும்னு சொல்லி சொல்லுகின்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டில் அவர் சொல்கிற வசனமே என்ன தெரியுமா, 16:9 சொல்லுகிறது, அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். இதுதாங்க முக்கியம், கர்த்தர் செய்த நன்மைகளை, அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை, அற்புதங்களை தியானித்து பேசணும். சும்மா வாயால் பேசுகிற காரியம் இல்லை, அதை தியானித்து நாம் பேசணும், தியானித்து நாம் துதிக்கணும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் பெருகும். அந்த அளவில்லாத கிருபையை பார்க்கணும் ஆசையாக இருக்குது இல்லையா? போன வருடங்கள் காத்த அதே தேவன் வருகின்ற வருடமும் 2024 கர்த்தர் அளவில்லாத கிருபைகளால் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுதான் நம்முடைய தேவன், அவருடைய இருதயமும் அப்படிப்பட்டது இதுதான். அப்போ இன்றைக்கி நீங்கள் ஆயத்தமாக இருந்து பாருங்களேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் செய்வார். இப்போது எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வருது, ஏன்னா கடைசி 4 நாட்கள் ஏசாயா 40:30-31 இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். விழுந்து போனவங்க இருக்கிறாங்க, இறந்து போனவங்களும் இருக்காங்க, ஆண்டவருடைய வேதத்தை விட்டு விலகினவங்க இருக்காங்க, விசுவாசத்தை நல்லா ஓடிக்கிட்டு இருந்தவங்க இடறிட்டாங்க. அப்போது பரவாயில்ல, இந்த கடைசி நாட்களில் 4 நாள் தானே இருக்குது, இடறி இருந்தாலும் மறுபடியும் எழுப்பி ஓடுங்க, காத்திருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன தவறு பண்ண, எந்த காரியத்தில் நாடர் விட்டு விலகின, அப்படி காத்திருந்துட்டின்னு வச்சிங்களேன், கழுகுகளை போல் சட்டைகளை அடித்து எழும்ப போகிறீங்க. இந்த வருஷத்தின் முடிவில் ஒரு கழுகு சில நேரங்களில் அதுக்கு வயதே தெரியாது. இப்போது கழுகு வாழ வயது போல மாறுமா, திரும்ப திரும்ப இளமை எடுக்குமா, போய் உயரமான இடத்துல சிகரங்களில் உட்கார்ந்து தன்னை அப்படியே துன்புறுத்தி கொள்ளும், சிறைகள் விழும், இறகுகள் விழும், இல்லைனா அப்படியே மோதி தன்னையே ரத்த சிந்த சிந்த அப்படியே மோதி 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 அது எல்லாத்தையும் கீழே விழுந்து புது
எல்லாரும் எழும்பி நில்லுங்க. கடந்த ஒரு 10 நாட்களில் சென்னையில், அப்புறம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் எல்லாம் பழையில் வெள்ளத்தில் எத்தனையோ பேர் சோர்ந்து போயிட்டாங்க. அவங்களையும் பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை கிறிஸ்மஸ் கொண்டாடினீங்களோ இல்லையோ தெரியாது, நியூ இயர் ஆகுது நல்லா கொண்டாடணும்ல, அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அப்போ பிஷப் தொடர்ந்து நீங்கள் பேசி ஜெபிக்க போகிறீங்க. எத்தனை பிரச்சனைகள் நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் நினைத்துக் கொள்ளுங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் போன வருஷம், அதாவது 2023 நீங்கள் நினச்சிருக்கலாம், இத்தனை பிரச்சனைகளை சுமந்துட்டு வரேன், 2024 போகும்போது நான் என்ன பண்ண போகிறேன் இல்லை, இன்னைக்கு ஏன் அப்போ துதிக்கிறனால என்ன நடக்கும்னு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபத்துக்குள்ளே போக போகிறோம். அதுதான் 2 20:21 22 வசனங்களில் இருக்கிற ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம் தான். யோசபாத் என்று ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு விரோதமாக எல்லாம் எழும்பி வந்துட்டாங்க. அம்மோன் புத்திரரும் எல்லாரும் எழும்பி, மோவாபியரும் எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ வரும்பொழுது இப்போ பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக நிற்குது. இங்கே நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போ, எதிர்த்து நில், போய் நில், பிரச்சனை பாரு அப்படின்னு சொல்லி நிற்கும்போது அங்கே சாதாரணமாக போய் நிற்கல, துதிக்க ஆரம்பித்தாங்க. எல்லா இராணுவத்துக்கு முன்பாக கொண்டு வந்து ஆராதனை வீரர்களை கொண்டு வந்து நிறுத்தினார். அவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. இவ்வளவு தான் சொன்னாங்க. இவ்வளவு சொல்லி அங்கே போகிற இடத்துல என்ன தெரியுமா நடந்துச்சு? எதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ அந்த பிரச்சனைக்குள்ளேயே ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு. இன்னைக்கு பிரச்சனை உருவாகி ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. அது எல்லாம் ஆசீர்வாதமாக விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. 3 அளவிற்கு அவர்கள் பொக்கிஷன்கள் எடுக்கிற அளவிற்கு மாறிடுது, ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. அப்போது நம்ம பிரச்சனைகளுக்குள்ளேயே பிரச்சனையை உருவாக்குகிற ஒரு வல்லமை இருக்குது. அது கர்த்தருடைய கர்த்தரை துதிக்க 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 அது தானாக நடக்கும். உங்களுக்கு மேலே இதுவரை 2023 என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்களோ அது ஒன்றுமில்லாமல் போக கர்த்தர் செய்வார். இன்னைக்கு செய்ய வேண்டியது, இந்த கடைசி 4 உங்கள் பிரச்சனை நினைக்காதீங்க. கர்த்தருடைய என் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு லேசான காரியம், அது ஒன்றுமில்லாமல் போயிடும்னு சொல்லி அதை கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம அதை தான் நினைக்க போகிறோம். ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவரை துதிக்க துதிக்க உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். கண்களை மூடி நான் ஜெபிப்போமா? நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த முழு வருடம் 2023 முழுவதும் எங்களோடு கூட இருந்தவரே, ஆரம்பம் முதல் இந்த நாள் வரையில அநேகர் எங்களோடு இருந்தவர்கள் இந்த நாளிலே இல்லை. ஐயோ, ஆனால் அப்பா, நீர் உங்களுடைய பெரிதான கிருபையினால எங்களை ஜீவனுள்ள சுவாசத்தோடு கூட நாங்கள் நிற்கும்படி நீர் கிருபை பாராட்டியிருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எத்தனையோ வியாதிகள் வந்தது, வறுமை வந்தது, பிரச்சனைகள் வந்தது, போட்டிகள், அத்தனை காரியங்கள் மத்தியிலும் நாங்கள் நிமிர்ந்து நிற்கும்படி நீர் கிருபை பாராட்டியிருக்கிறதே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை நடத்தி வந்த தேவனை நினைத்து நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். எத்தனையோ முறை எங்கள் நாங்கள் விழுவதை போல வந்தாலும் நாங்கள் விழாதபடி எங்களை பாதுகாத்து வந்த கரங்களை நாங்கள் நினைத்து துதிக்கிறோம். எங்கள் தேவைகள் எல்லாம் இழந்து போய் எல்லாம் இல்லாதபடி, ஒரு காரியங்கள் இல்லாதபடி, எங்கள் தேவைகளை சந்திக்க வாய்ப்பில்லாதபடி அலைந்து திரிந்த பொழுதும் எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு இந்த நாளில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோமே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுக்கு சகாயத்தை உருவாக்கினவரே, ஒத்தாசை தந்தவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நாங்கள் உண்மையே துதிக்கிறோம். உடைய கிருபை என்றும் உள்ளதாப்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலகினதே இல்லை ஆண்டவரே. அப்படி போல எங்களை காத்து வந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அறிந்து கொள்ளட்டும், நாங்கள் துதிக்க துதிக்க. அப்போ இப்பொழுது எங்களோடு கூட இருந்து துதிக்கிற அத்தனை ஜனங்களுடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிற தேவன், அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும்படி செய்வீராக. அந்த பிரச்சனைகள் அவர்களை எதிர்கொண்டிருக்கிற அத்தனை பிரச்சனைகளோ, அத்தனை பாரமான பிரச்சனைகளோ, வியாதியோ, வறுமையோ, எந்த விதமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, புது வருடத்திற்கு போவதற்கு முன்பாகவே அந்த பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். புதிய வருடத்திற்குள் போகும் பொழுது புதிய பலத்தோடு கூட, கழுகைகளை கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து பறக்கின்ற வருடமாய் மாற்றுவீராக. உம்முடைய கிருபையில் நாங்கள் பறக்கட்டும், உயர பறக்கட்டும், ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்து உயர்த்துவீராக. உம்முடைய திருக்கரங்களில் தருகிறோம், இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you. அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.